அன்பான மாணவர்களே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் கணக்கு அலகு 1 எண்களில் இவற்றை மேல பக்க எண்கள் 1 மற்றும் 3 உள்ள கணக்குகளுக்கான விடைகளை பார்க்க போகிறோம். இந்த பாடத்திற்கு உண்டான பயிற்சிகளுக்கான விடைகள் ஏற்கனவே வீடியோவை போட்டு அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம், அதை போய் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பக்கம் 1, இவற்றை முயல்க, கவனித்து நிறைவு செய்ய. 1ஐயும் 3ஐயும் கூட்டினா என்ன வரும்? 4 வரும். 5ஐயும் 11ஐயும் கூட்டினீங்கன்னா 16 வரும். 21ஐயும் 47ஐயும் கூட்டிங்கன்னா 7, 3, 8 வரும். அடுத்தா 4, 2, 6 வரும். சரிங்களா, 68 வரும். இப்போ நம்மளாக கொடுக்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒற்றையன் அதே மாதிரி நம்ம 2 ஒற்றையன் எடுத்துக்குவோம், 1 7 1 9 எடுத்துக்குவோம். இப்போ 7ஐயும் 9ஐயும் கூட்டினா 16, சரிங்களா? ரைட். இப்போ இதிலிருந்து நாம் முடிவு செய்வது யாதெனில், 2 ஒற்றை எண்களின் கூடுதலானது எப்பொழுதும் 1 டேஷ் எண் ஆகும். இது ஒற்றையன் ஒற்றையன் இரட்டையன் 68 இரட்டையன். அடுத்து இது ஒற்றையன் ஒற்றையன் கூட்டினா இரட்டையன். அப்போ 2 ஒற்றையன்களை கூட்டினால் நமக்கு கிடைப்பது இரட்டையன். அடுத்ததாக 2 கவனித்து நிறைவு செய்ய. அதே மாதிரி ஒற்றையன் 53 2 பெருக்கினீங்கன்னா 15 ஒற்றையன் தான் வருது. 7 9 7 9 பெருக்கினீங்கன்னா ஒற்றையன் 7 9 63. 11 13 10 13 130 தெரியும். 11 13 143 பாருங்க. இப்போ இது ஒற்றையன் இங்கே 5, இங்கே 11 வச்சுக்கோ. 5 11 55 பாருங்க. ஒற்றையன் ஒற்றையன் பெருக்கினா ஒற்றையன் இது எல்லாமே அப்படித்தவர் தான். அப்போ 2 ஒற்றையன்களின் பெருக்கற்பலன் எப்பொழுதும் 1 ஒற்றையனாக இருக்கும். சரிங்களா, ரைட். அடுத்து பாருங்க, ஓர் ஒற்றை எண்ணையும் ஓர் இரட்டை எண்ணையும் கூட்டினால் எப்பொழுதும் 1 ஒற்றையெண்ணே கிடைக்கும். அப்போ எடுத்துக்காட்டு சொல்லுங்க, 1 ஒற்றையன் 7, 1 இரட்டையன் கூட்டல் 4 அப்படின்னு வச்சுக்கங்க. இது ஒற்றையன், இது இரட்டையன். சரி, 7ஐயும் 4ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 11. அப்போ 1 ஒற்றையன் தான் கிடைக்கும். ஒற்றையெண்ணையும் இரட்டையனையும் கூட்டினால் 1 ஒற்றையன் தான் கிடைக்கும். அடுத்தாக ஓர் ஒற்றை எண்ணையும் ஓர் இரட்டையனையும் பெருக்கினால் எப்பொழுதும் இரட்டையனே கிடைக்கும். அதே நம்பரே வச்சுங்க, 1 ஒற்றையன் பெருக்கல் 1 இரட்டையன் 7 4. 7ஐயும் 4ஐயும் பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 28. இப்போ 7ஐயும் 4ஐயும் 28. 1 ஒற்றையெண்ணையும் 1 இரட்டையெண்ணையும் பெருக்கினால் நமக்கு கிடைப்பது இரட்டையன். 3 ஒற்றையன்களை பெருக்கினால் 1 ஒற்றையெண்ணே கிடைக்கும். 3 ஒற்றையனை பெருக்குங்க. 3 5 அடுத்து என்ன வரும்? 11 வச்சுப்போம். சரிங்களா, 3 5 5 11 × 15 என்ன வரும்? 165 பாருங்க. இது மாதிரி நீங்கள் எந்த 3 எண்களை வேணாலும் எடுத்து பெருக்கிங்க, எடுத்து பெருக்கினீங்கன்னா நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 1 ஒற்றையன் தான் கிடைக்கும். அடுத்ததாக பக்கம் 3 உள்ள இவற்றை மேலையா, சரியா தவறா என கூறுகள் கொடுத்துருக்காங்க. மிகச்சிறிய ஒற்றை இயல் எண் 1. இயல் எண்ணாவே 1லேருந்து ஆரம்பிக்கும், 1 2 3 4 போகும். அப்போ மிகச்சிறிய ஒற்றை இயல் எண் 1ங்கிறது சரி. அடுத்தவா 2 ஆனது மிகச்சிறிய இரட்டை முழு எண் ஆகும். இது நமக்கு தெரியும், 0 ஒரு இரட்டை எண். அதனால 2 ஆனது மிகச்சிறிய இரட்டை முழு எண்ணா, முழு எண்ணில் 0 வரும் இல்லைங்களா? அப்போ வந்து இது வந்து தவறு. மிகச்சிறிய இரட்டை முழு எண்கிறது வந்து 0 தான் வரும். அடுத்ததாக 1 2 3 4 5 கூட்டல் 5 0 6 3 என்பது 1 ஒற்றையன் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே 1 ஒற்றையன், இங்கே 1 ஒற்றையன். 1 2 3 4 5 கடைசியில் 5 3 ஒற்றையெண்ணையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? இரட்டையன் தான் கிடைக்கும். சரிங்களா, அப்போ வந்து இது வந்து தவறு. ஒவ்வொரு எண்ணிற்கும் அதே எண் ஒரு காரணியாக அமையும். சரிதான், ஒவ்வொரு எண்ணிற்கும் அந்த எண்ணே வந்து காரணியாக அமையும். அப்ப சரி, 6ன் மடங்கான ஓர் ஒற்றை எண்ணானது, சாரி 6ன் மடங்கான ஓர் எண்ணானது 2 மற்றும் 3ன் மடங்காகவும் இருக்கும். சரி, 6ன் மடங்கு கண்டிப்பாக 2 மற்றும் 3ன் மடங்காக இருக்கும். ஏன்னா 6 வந்து 2ன் மடங்காகவும் இருக்குது, 6 வந்து 3ன் மடங்காகவும் இருக்குது. அப்போ கண்டிப்பாக 6ன் மடங்கு வந்து 2 மற்றும் 3ன் மடங்காகத்தான் இருக்கும். அதுவும் சரிதான். 7 என்பது 27 ஒரு காரணியான்னு கேட்குறாங்க. பாருங்க, 27ன் காரணி கண்டிப்பாக கிடையாது. 7ஆம் வாய்ப்பாடு சொல்லிட்டு வாங்க, 1 7 7. அப்போ 7 வந்து 7 காரணி, 2 7 14. அதே மாதிரி 14க்கும் 7 காரணியாக இருக்கும். 3 7 21.
இருபத்தி ஒன்றுக்கும் ஏழு காரணியாக இருக்குது, நாலு இருபத்தி எட்டு, இருபத்தி எட்டுக்கும் ஏழு காரணியாக இருக்குது, இருபத்தி ஏழு வரல இல்லைங்களா, அப்போ கண்டிப்பாக காரணி அல்ல, காரணி அல்ல. அது பன்னெண்டு என்ற எண் பன்னெண்டு என்ற எண்ணுக்கு காரணியாகுமா? கண்டிப்பாக ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு எண் வந்து அதே எண்ணுக்கு காரணியாக அமையும். சரிதான், காரணியாகும், காரணியாகும். மடங்காகுமா? மடங்கும் ஆகும். ஏன்னா ஒரு பன்னெண்டே பன்னெண்டு வருது இல்லைங்களா, அப்போ பன்னெண்டு என்ற எண் பன்னெண்டுக்கு காரணியாகும், பன்னெண்டுக்கு மடங்காகவும் ஆகும். முப்பது என்ற எண் பத்தின் மடங்கா? முப்பது என்ற எண் பத்தின் மடங்கா? கண்டிப்பாக பத்தின் மடங்கு தான், பத்து இருபது முப்பது. ஆம், மடங்கு. முப்பது என்ற எண் பத்தின் காரணியா? அது எப்படி பத்துக்கு காரணியா, எப்படி முப்பது இருக்க முடியும்? இருக்கவே இருக்க முடியாது. மடங்கு தான் காரணி அல்ல, மடங்கு தான் வரும், காரணி அல்ல அப்படின்னு தான் வரும். சரிங்களா, ரைட். அடுத்து, பின்வரும் எண்களில் எது மூனை காரணியாக கொண்டுள்ளது? பின்வரும் எண்களில் எது வந்து மூனை காரணியாக கொண்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, எட்டு. எட்டுக்கு மூணு காரணியா? ஒரு மூணு மூணு, ரெண்டு மூணு ஆறு, மூணு ஒன்பது, கண்டிப்பாக வகுக்க முடியாது, காரணி அல்ல. பத்துக்கு மூணு காரணியா? அதே மாதிரி மூணாம் வாய்ப்பாட்டில் மூணால் வகுக்க முடியாது, பத்துக்கு மூணு காரணி அல்ல. பன்னெண்டுக்கு மூணு காரணியானா ஆமாம், ஏன்னா ஒரு மூணு மூணு, ரெண்டு மூணு ஆறு, மூணு ஒன்பது, நான் மூணு பன்னெண்டு. பதினாலுக்கும் காரணியாக வராது. அடுத்து, இருபத்தி நாலின் காரணிகள் ஒன்று ரெண்டு மூணு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆறு பாக்ஸ் பன்னெண்டு மற்றும் இருபத்தி நாலுன்னு கொடுக்காங்க, விடுபட்ட எண்களை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி நாலு, ரெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு, பன்னெண்டு வந்துருச்சு சரிங்களா, ரெண்டுமே பன்னெண்டு. அடுத்து மூணு முகேட்டு இருபத்தி நாலு, மூணு எட்டையும் இருக்கிறீங்கன்னா இருபத்தி நாலு. இப்போ மூணு ஒரு காரணி, எட்டு ஒரு காரணி இல்லைங்களா, எட்டுக்கு கொடுக்காமல் இருக்கிறாங்க, அப்போ எட்டும் ஒரு காரணி, எட்டுன்னு போட்டுக்குவோம். அந்த இடத்துல என்ன வரும், எட்டு வரும். அடுத்தாக ஆறு ஒரு காரணியம் கொடுத்துருக்காங்க, ஆறையும் நாலையும் பெருக்கினா தான் இருபத்தி நாலு, அப்போ ஆறு கூட நாலு பெருக்கினா தானே இருபத்தி நாலு வரும், அப்போ நாலும் ஆறு தான் இருபத்தி நாலு வரும். அப்போ நாலு ஒரு காரணி, ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு எட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு, அதாவது ஒன்றும் இருபத்தி நாலும் ஒரு ஜோடி, ஒரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு, ரெண்டும் பன்னெண்டும் ஒரு ஜோடி, ரெண்டு பன்னெண்டே இருபத்தி நாலு சரிங்களா, மூணும் எட்டும் ஒரு ஜோடி, மூகெட்டு இருபத்தி நாலு, நாலும் ஆறும் ஒரு ஜோடி, நாலாறு இருபத்தி நாலு. காரணிகள் வந்து ஜோடி ஜோடியாக தான் வரும் கண்டிப்பாக, அப்போ நாலு எட்டு தான் அந்த விடுபட்ட இடங்களில் வரும். அடுத்தா பாருங்கள், பின்வரும் எண்களை உற்று நோக்கி விடுபட்டவற்றை கண்டறிய. ஒன்பது நாலு டேஷ் எட்டு இருபத்தி ஏழு டேஷ் டேஷ் பதினாறு நாற்பத்தஞ்சு டேஷ் டேஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலர் இருக்கிற பாக்ஸ் எல்லாம் தனியாக பார்க்கணும், லைட் ப்ளூ கலர் இருக்கிற பாக்ஸ் எல்லாம் தனியாக பார்க்கணும். இங்கே ஒன்பது, இங்கே எது வரல, இங்கே இருபத்தி ஏழுனா ஒன்பதுக்கு அப்புறம் இங்கே என்ன வரும், பதினெட்டு. ஒரு ஒம்பது ஒம்பது, ரெண்டு ஒம்பது பதினெட்டு, முக ஒம்பது இருபத்தி ஏழு, அப்போ நாலு ஒம்பது என்ன வரும் பாருங்கள், முப்பத்தி ஆறு. அடுத்து ஐயம்போது பாருங்கள், நாற்பத்தஞ்சு வந்துருச்சுங்களா, அடுத்து ஆறு ஒம்பது ஐம்பத்தி நாலு அப்படின்னு வரும். அடுத்து டார்க் ப்ளூ பாக்ஸ் பாருங்கள், மூணு நாலு நாலு, ரெண்டு நாலு எட்டு, முன்னாங்கே பன்னெண்டு, நானாங்கே பதினாறு, ஐநாங்கே இருபது, ஐநாங்கே இருபது. அப்போ ஏ பதினெட்டு பன்னெண்டு முப்பத்தி ஆறு இருபது ஐம்பத்தி நாலு, இந்த எண்கள்லாம் வந்து இந்த பாக்ஸில் சரிங்களா. இப்போது இந்த வீடியோவில் அனைத்து கணக்குகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தான் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீதி உள்ள கணக்கில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.